ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் டூ அட்வான்ஸ் ஹேர்ஸ்டைல்ஸ்லாம் எப்படி நம்ம பண்ணலாம், அதுக்கான திங்ஸ் எல்லாம் என்னென்ன யூஸ் பண்ண போறோம், அதை பத்தின வீடியோஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி, நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி சேனல்ல யாராச்சும் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர்ந்துடும். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து பேசிக் லெவல்ல நீங்க இருக்கீங்க, ஹேர்ஸ்டைல் பத்தி நாலேஜ் எதுவும் நமக்கு தெரியல, அது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே கத்துக்க போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு ஹேர் டம்மி வாங்கிக்கோங்க. இந்த ஹேர் டம்மி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல பின்னாடி மென்ஷன் பண்ணிருப்பாங்க மேக்ஸ். இந்த டம்மி வந்து நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க பேசிக் டு அட்வான்ஸ் ப்ரோ லெவல் ஹேர்ஸ்டைல்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா 80% வந்து ஒரிஜினல் ஹேர், 20% வந்து சிந்தட்டிக் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல ஹீட் ப்ராடக்ட், நீங்க கர்லிங், ஐனிங், கிரிம்பர் இந்த மாதிரி எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரேஸும் வந்து பாத்தீங்கன்னா சைன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம், டாஃப்ட் ஸ்ட்ராங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹேர் டம்மில வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அதனால நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹேர் டம்மி வச்சே நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நீங்களே கிரியேட் பண்ணலாம், சரிங்களா. இந்த டம்மி வந்து நம்ம புதுசா வாங்கிட்டோம், இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி நம்ம ஆங்கிள் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டம்மி நம்ம வாங்கிட்ட பிறகு பாத்தீங்கன்னா இதோட ஹேர் வந்து ஷைனிங்கா இருக்கும். ஷைனிங்கா இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு ஹேர் ஸ்டைல்ஸும் நம்மளால போட முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு வால்யூம் வேணும். வால்யூம் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஹேரை வந்து கொஞ்சம் கிரிம் பண்ணோம் அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த டம்மியில் எடுக்கக்கூடிய ஹேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு டைம் வந்து லைட்டாக அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணிவிட்டு அயன் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷினரிஸ் பற்றி நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். அயன் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் வந்து க்ரிம் பண்ணுங்கள். க்ரிம் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் க்ரிம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்கேல்ஃப் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த டம்மியுமே நம்ம வந்து ஆங்கிள் பண்ணணும். இதில் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அழகா க்ரீம் பண்ணிட்டே வந்து இங்க வந்து ஒரு 5 இன்ச் கிட்ட வந்து நீங்க இதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க ரொம்ப ஃபுல்லாவும் க்ரீம் பண்ணிக்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா உங்களுக்கு டேமேஜ் ஆகிற அந்த ப்ராசஸ் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும், டம்மி வந்து வேஸ்டா போயிடும். அதனால க்ரீம் பண்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து க்ரீம் பண்ணிட்டே வந்து ஒரு 5 இன்ச் லென்த்ல நீங்க விட்டுருங்க, சரிங்களா. அப்பதான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நீங்க இந்த ஹேர் ஸ்டைல் டம்மி வச்சு நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் நீங்க கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இதை எப்போ வாஷ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படின்னா தான் வந்து ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்க ஹேர் வாஷ் பண்ணா மட்டும் போதும், அது வரைக்கும் நீங்க இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நார்மலா ஷைன் ஸ்ப்ரே, ஹார்ட் ஸ்ப்ரே தான் நீங்க யூஸ் பண்ணீங்க. நீங்க வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு கோம் பண்ணிட்டாவே உங்களுக்கு நார்மல் வந்துடும். அதே மாதிரி ஒரு ஒரு டைமும் நீங்க ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு க்ரிம் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேண்டாம். ஒரே ஒரு டைம் நீங்க க்ரிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எனி டைம் இதுலயே ஹேர் ஸ்டைல் நீங்க பண்ணிக்கலாம், சரிங்களா. டம்மி பத்தி உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கா நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். இதுதான் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் டம்மிக்கான ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ப்ரொசீஜர். நம்ம இது இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இந்த டம்மிக்கு வந்து ரொம்ப நாள் நம்ம சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணலாம், சரிங்களா. இப்போ ஹேர் ஸ்டைல் டம்மி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இதுல திங்ஸ் எல்லாம் என்னென்ன ஹேர் ஸ்டைலுக்கு எந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அதை பத்தியும் நான் சொல்றேன். நம்ம ஹேர் ஸ்டைலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைல் கோம் தான். இந்த டைல் கோம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செக்ஷன் எடுக்கிறது, நார்மல் கோம் விட இந்த மாதிரி டைல் கோம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு செக்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு திங்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த டைல் கோம் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சு பேண்ட். இந்த மஞ்சு பேண்ட் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போனி டெயில் போடுறதுக்கு லப்பர் பேண்ட் வச்சுட்டு ரெண்டு பக்கம் பாபி பின்ஸ் வச்சுட்டு நம்ம ஒரு போனி டெயில் போடுவோம். இப்போ நம்ம பாபி மஞ்சு பேண்ட் வச்சு அழகா நம்ம எவ்வளவு வேணாலும் டைட் பண்ற அளவுக்கு இந்த மஞ்சு பேண்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைட்லயுமே வந்து ஒரு கொக்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல ஃபுல்லாவே உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கும், அதனால உங்களுக்கு கிரிப்னஸும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அதனால உங்களுக்கு ஒரு போனி டெயில் போடுறதுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு டைட் பண்றதுக்கும் சரி லூஸ் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மஞ்சு பேண்ட் போனிடெயிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஹேர்ஸ்டைலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் வந்து பாபி பின்ஸ் தான். இந்த பாபி பின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸும் இருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர்ஸ்டைல் பாக்ஸ்ல இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர்ஸ்டைல் வந்து லாக் பண்றதுக்கு இந்த பாபி பின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. இதுக்குமே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் கிளிப்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் கிளிப்ஸ் வந்து ஹேர்ஸ்டைலுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி செக்ஷன் கிளிப்பு கண்டிப்பாக இருக்கணும். நம்மளுக்கு ஃப்ரண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் எடுத்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கெலாம் இந்த ஹேர்ஸ் கிளிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே வந்து ஸ்மால் சைஸ் அண்ட் பிக் சைஸ் இது ரெண்டு பேர் கண்டிப்பாக நம்மளோட ஹேர்ஸ்டைல் பாக்ஸில் கண்டிப்பாக அண்ட் பிக்ஸ் இந்த மாதிரி ரெண்டு கிளிப்ஸு நம்மளோட ஹேர்ஸ்டைல் பாக்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபின்ஸ் தான். இந்த யூபின்ஸ் பார்த்தீங்கன்னா 755 mm. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபின் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்னஸ் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். அதனால நிறைய இருக்கு, இருந்தாலுமே வந்து இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். லென்த்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். அதனால 755 நம்ம யூபின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹேர்ஸ்டைல்ஸ்க்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லா ஹேர்ஸ்டைலுக்கும் நம்ம இந்த யூபின் யூஸ் பண்ண மாட்டோம். அட்வான்ஸ் ஹேர்ஸ்டைல்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது இந்த யூபின் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலிங் ஸ்டிக். இந்த ஸ்டைலிங் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் ஹேர்ஸ்டைல்ஸ், ப்ரோ ஹேர்ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்ஸ்டைல் ஸ்டிக் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதோட லென்த் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக நம்ம வாங்கிப்போம். இதோட கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு உள்ளே இன்செர்ட் பண்ணுறதுனால ஷார்ப்பாக இருக்கும். இந்த ஹெட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த ஹேர்ஸ்டைல் ஸ்டிக் வந்து கண்டிப்பாக நம்மளோட வேனிட்டியில் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம வந்து அட்வான்ஸ் ஹேர்ஸ்டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர்ஸ்டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹேர்ஸ்டைல்ஸ் இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஹேர்ஸ்டைல்ஸ்லாம் நம்ம இந்த செயின்ஸ் வச்சு நம்ம பண்ணுவோம். அதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செயின்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் ஃபேன்சி ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய செயின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி லேஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், இதை பற்றின கிளாஸஸ்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணி ஹேர்ஸ்டைல்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு இது தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட கிளாஸஸ்லாம் கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஹேர்ஸ்டைலிஸ்ட்டாக கண்டிப்பாக நீங்களும் ஆகலாம். நெக்ஸ்ட் நான் என்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலு ஸ்டைல்ஸ் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நம்மளோட ஹேர் ப்ரிப் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஹேர் ப்ரிப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கேர்லி ஹேர்ஸ் இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஹேர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாதிரி அவங்களோட ஹேரே வந்து கண்டிஷனிங் இல்லாமல் ஒரு வேவினஸ் நிறைய இருக்கும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி எப்படி நம்மளோட லெவலுக்கு கொண்டு வரலாம், நம்மளோட ஹேர் ஸ்டைல் பண்ணுற அளவுக்கு ஹேர் ப்ரிப் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஹேர் ஸ்டைலிங்க்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட். இந்த பார்த்தீங்கன்னா லெஸ் அண்ட் கண்ட்ரோல் இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஹேர் ஸ்டைலிங் ப்ரிப் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இதை எப்படி ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நம்மளுக்கு பேசிக் ஹேர்ஸ்டைல்ஸே வரல, நம்ம எப்படி வந்து அட்வான்ஸ் ஹேர்ஸ்டைல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஹேர்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து எல்லா ஹேர்ஸ்டைல்ஸ்லும் உங்களால் பண்ண முடியும். நம்மளோட வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இதெல்லாம் எப்படி நான் யூஸ் பண்ணலான்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வலோட பிராண்டில் இருக்கக்கூடிய டஸ்ட் பவுடர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஓசிஸ் அந்த மாதிரி நிறைய டஸ்ட் பவுடர்லாம் இருக்குது. அதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா அபோவ் 1000 மேலே இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அதிகமாக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 750 அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஓசிஸ் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கும், நிறைய வேஸ்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுற
பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இது இப்படி வந்து ரொட்டேட் பண்ணிட்டு நம்ம ஹேர் ஸ்டைல்லயே வந்து இந்த மாதிரி நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆகாது. இதோட ரேட்டுமே வந்து 750 தான். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், உங்களுக்கு ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆகாது, யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எங்கே கிடைக்கும், இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஹாஸ்டலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். டாஃப்டோட செட்டிங் ஸ்ப்ரே தான் இந்த ஸ்ப்ரேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 4, 5 இதில் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். 3, 4, 5 எல்லாமே ஹார்ட் தான், அதனால நீங்கள் தாராளமாக எது வேணாலுமே வாங்கிக்கலாம். அதனால ரொம்ப முக்கியமான ஒரு திங்ஸ் டாஃப்டில். ஷைன் ஸ்ப்ரே வந்து நான் ஓசிஸ் தான் யூஸ் பண்ணுவேன், அது காலி ஆயிடுச்சு. இப்போதைக்கு நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறது பெரினா தான் காமிக்கிறேன். இதுவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ஆனா ஓசிஸ் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. இருந்தாலுமே இப்போ உங்களுக்கு வீடியோல காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஓசிஸ் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரினா யூஸ் பண்ணலாம். இதுவுமே நல்லா இருக்கும், நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓசிஸ் வந்து எனக்கு காலி ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் நான் ஹேர் ஸ்டைல் போடும்போது எப்படி யூஸ் பண்ணலான்றது அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா த்ரெட் இது வந்து பிளாக் கலர் த்ரெட்டா வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜட அந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு அந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு இந்த த்ரெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய லென்த்ல இருக்கக்கூடிய ஊசியுமே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜட தைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஸ்டிச் பண்றதுக்க
தான் வந்து செல்லவுட்டு. இது வந்து இன்விசிபிள் ஹாட். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து டாஃப்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் கோம் பண்ணி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி கோம் பண்ணி தான் வந்துடும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஹேர்ஸ்டைல் பண்ணி முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ஒரு 12 hours to 10 hours நம்ம பிரிக்க மாட்டோம், செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரே போட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பிரியவே பிரியாது. அதனால இது பார்த்திங்கன்னா இதுக்கு நேம் வந்து இன்விசிபிள் ஹாட் ஸ்ப்ரே. இது வந்து ரொம்ப ஸ்டைலிஷ் ஹேர் அந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹேர் ஸ்டைல். ஏன்னா நம்ம ஸ்டைலிஷ் ஹேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய யூ பின்ஸ், ஸ்டைலிங் ஸ்டிக் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம், பின் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அப்போது நம்ம லாக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரே மட்டும்தான் வச்சு நம்ம லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஸ்ப்ரே வந்து இன்விசிபிள் ஹாட் ஸ்ப்ரே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட ரேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், 2500 rupees மேலே தான் வரும். அதனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க இல்லை வந்து ஒரு ப்ரோ லெவலில் நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்கள் அமௌண்ட்டு கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஸ்டைலிஷ் ஹேர்க்கு எப்படி ஹேர் ட்ரிப் பண்ணணும், கேர்லி ஹேர்க்கு எப்படி ஹேர் ட்ரிப் பண்ணணும், முகூர்த்தம் ஹேர் ஸ்டைலுக்கு எந்த மாதிரி ஹேர் ட்ரிப் பண்ணணும் அப்படின்றதையும் நான் அந்தந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ப்ரிப்பேர் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேர் வந்து கேர்லியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ரிம் பண்ணிவிட்டு அப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் ஒரு ஒரு ஹேர் ஸ்டைலுக்குமே வந்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையர் வேணும் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அயனிங் மிஷின், இந்த அயனிங் மிஷின் வச்சு ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அயன் பண்ணிங்கன்னா ஐகானிக்கு. இதுவுமே வந்து நல்ல ஒரு பிராண்டடாக வாங்கிக்கோங்க, சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம கிரிம்பர் தான் பார்க்க போகிறோம். கிரிம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிரிம்பர், அப்புறம் டீத் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கிரிம்பர் மைக்ரோ கிரிம்பர்ன்ட்டு ரெண்டு இருக்குது. இல்லை நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிரிம்பர், ஐகானிக்கில் தான் நம்ம யூஸ் பண்ணிடுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக இருக்கும். இதோட கிரிம்பிங் நம்ம ஹேரில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிரிம்ப் பண்ண மாதிரியே தெரியாது, இன்விசிபிளாக இருக்கும். அதனால கிரிம்பர் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இது வந்து கிரிம்பரு,
இதுல வந்து பாத்தீங்கன்னா டீத் வந்து குட்டி குட்டி குட்டியா இருக்கும். ஆனா அயனிங் மிஷின் வேற, கிரிம்பர் மிஷின் வேற. கிரிம்பர்ல இந்த மாதிரி டீத் இருக்கும். அயனிங் மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே வந்து பிளாட்டா இருக்கும். அயனிங் மிஷினுக்கும் கிரிம்பர் மிஷினுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இதுவா அதுவான்ட்டு நிறைய பேர் குழப்பத்தோட இருக்கீங்க. குழப்பம் இல்லாம பாத்துக்கோங்க. இது வந்து அயனிங் மிஷின், இது வந்து கிரிம்பர் மிஷின். கிரிம்பர் மிஷின்ல இது வந்து மைக்ரோ கிரிம்பர். நெக்ஸ்ட் பார்க்க போது வந்து பாத்தீங்கன்னா கர்லர். இந்த கர்லர் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்து 19 இது. இதுல வந்து உங்களுக்கு நான் அப்புறம் வீடியோஸ் போடும் போது உங்களுக்கு என்னென்ன கிரிம்பர் எல்லாம் தேவை அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப இருக்கிறத வச்சு உங்களுக்கு நான் வந்து கொடுத்துறேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் அந்த ஆஸ்டெல்ஸ் வரும்போது உங்களுக்கு நான் இதை சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்லாம் வச்சு நம்ம எப்படி ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி சேனல்ல லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.